நான் என்னுடைய யூடியூப் சேனல் ஜி ஞான சம்பந்தன் யூடியூப் சேனலில் பாருங்க, சித்திர சிலம்புன்னு ஒன்றரை மணி நேரம் பேசியிருப்பேன் சிலப்பதிகாரம் பற்றி. எப்பயாவது நேரம் இருந்தால் பாருங்க, புத்தகத்தை படித்து சொன்னால் தாங்க முடியும். எப்படி அவர் சிறப்பானவர் தெரியுங்களா? சேரநாட்டினுடைய இளவரசர் அவர் எழுதியவர். கதாநாயகி சோழ நாட்டில் பிறந்தவர். அவருடைய கணவன் கொலையுண்டது பாண்டி நாட்டில். மூணையும் இணைக்கிற இடம் பாருங்க. அதில் அவர் சொல்லிட்டு வரக்கூடிய ஆச்சரியமான செய்திகள்லாம் இன்னைக்கு ஆச்சரியமாக இருக்குதுங்க. உதாரணமாக கனவுகள் பற்றி, ட்ரீம்ஸ் அப்படின்னு இன்னைக்கான விஷயங்களை உளவியல் ஆய்வாளர்கள் எழுதுறாங்க. அதில் கனவு வருதுங்க. யார் யார் கனவு வருது? கோவலனுக்கு, கண்ணகிக்கு, கோப்பரந்தேவிக்கு, மூணு பேருடைய கனவும் ஒரே கனவு. அதான் ஆச்சரியம். மூணு பேருக்கு ரத்த சம்பந்தம் இல்லை. ஆனால் மூணு பேருடைய கனவும் ஒரு துர்கனவாக வருது. அந்த கனவை கண்டுட்டு தான் கோவலன் இங்கே இருந்தால் தப்பு ஏற்படும் சொல்லிட்டு அவன் எதுக்கு ஓடுறான். அதே கனவை கண்ணகி காங்கிறா, அதே கனவை கோப்பெருந்தேவி காங்கிறா. தோழிட்ட சொல்கிறா, இந்த நம்முடைய மன்னனுடைய வெண்கற்றக்குடை சரியிறதை நான் பார்த்தேன், செங்கோல் வளையிறதை பார்த்தேன் சொல்கிறாவ. இந்த காப்பியத்தில் இந்த சில நுண்மையான விஷயங்களை வச்சுருப்பாருங்க. ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேங்கலுங்க. கோவலன் பொருளெல்லாம் தொலைச்சிட்டான் மாதவி வீட்டில். கண்ணகி வீட்டுக்கு வந்தான். கண்ணகியே பார்த்தான், எல்லாம் தொலைச்சிட்டேன், இந்த ஊரில் இருக்க வேண்டாம், மதுரைக்கு போவோம். எழுகனை எழுந்தாள். உடனே எப்படியா எல்லாத்தையும் அதெல்லாம் கேட்கலை, வா போவோம். போகிற வழியில் கவுந்தேடிகள் என்கின்ற ஒரு சமணத்துறவி கூட வர்றாங்க. மூணு பேருமா போகிறாங்க. பயண இலக்கியம்னா சிலப்பதிகாரம் தாங்க. அவ்வளவு அருமையாக இருக்கும். அவங்க பூம்புகார்லேருந்து மதுரையை நோக்கி மணப்பாறை வழியாக வந்திருக்காங்க. அந்த வந்த வழியை ஒரு புத்தகமாக்கியிருக்காங்க. அதுவே ஆச்சரியமாக இருக்கும். எப்படி காவிரி பிறந்த இடத்துலேருந்து அது கடலில் கலக்கிற வரைக்கும் நடந்தாய் வாழி காவேரின்னு ஒரு புத்தகம் வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? யார் எழுதினது தெரியுமா? அவர் இன்னும் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதியிருக்காங்களே. நீங்கள் வாங்க முருகவேலுக்காக ஒரு புத்தகம் வாங்கிக்கங்க. இன்னும் ரெண்டு பேர் சேர்ந்து எழுதியிருக்காங்க. சி ஜானகிராமன், சிட்டி சிட்டி என்ற ஒரு எழுத்தாளர். அதே மாதிரி வாங்க, வணக்கம். முருகவேல் எழுதியிருக்காரு. ஆ அங்கே பாருங்க, அங்கே பாருங்க. ஆ சரி வாங்க ஐயா, வணக்கம். ஆ இப்போ அப்படி பயணப்பட்டு வர்றாங்கல்ல, ஒரு முக்கியமான செய்தி கேட்டிருங்க. ஒரு இடத்துல மதுரைக்கு வந்தாச்சு, மதுரை கிட்ட வந்தாச்சு. அங்கே ஒரு காட்டுக்குள்ளே வர்ற போது கண்ணகியையும் அந்த கவுந்தி அடிகளையும் ஒரு இடத்துல உட்கார சொல்லிட்டு கோவலன் காளைக்கடன் கழிக்க போகிறாங்க. அப்போ அந்த வனத்தில் ஒரு அணங்கு உண்டா. அணங்குன்னா என்ன தெரியுமா? பேயின்னு அர்த்தம், பெண் பேய். திருவள்ளுவர் கூட பயன்படுத்துவார், அணங்குகொள் ஆய்மையில் கொள்ளோ கடங்குளை மாதர்கள் மாலும் நெஞ்சே. காமத்து பாடல முதல் திருக்குறள் இதுதான். அங்கு தோன்றுபவள் என்னை மயக்கும் அணங்கா, அல்லது வேறு மயிலா, அல்லது என் காதலி தானா, இதுதான் அந்த பாட்டு. இப்போ போகிறாங்க. அப்போ அந்த அணங்கு என்ன செய்யுமா? நம்மளை அடித்து சாப்பிட்றதுக்காகவோ நம்மளை பிடிக்கிறதுக்காக வர்றப்ப எப்படி வரும் தெரியுமா? நமக்கு பிடிச்சவங்களுடைய உருவத்தில் வருமா, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுடைய உருவத்தில் வருமா. சரி, இப்போ தான் இளங்கோவடிகள் எப்படி ஆளுன்னு நமக்கு தெரியுது. எவ்வளவு விஷயத்தை நுண்மையாக பார்க்குறாருன்னு தெரியுது. கோவலம் போகிறான், அந்த அணங்கு உருவம் மாறி வருது. எப்படி சூர்ப்படகை அழகிய பெண் போல பஞ்சியொளிர் பிஞ்சுகொளிர் பல்லவ மணுங்க செஞ்சவிய கஞ்சநிகர் சீரடியலாகி அப்படின்னு கம்பன் சொல்றான்ல, அது மாதிரி அந்த அணங்கு வருது. இப்பத்தான் கேள்வி, இந்த அணங்கு கோவலனுக்கு பிடிச்ச ஒரு உருவத்தோட வரணும்னா என்ன உருவத்தில் வரணும்? அதனாலதான் நீங்க சிலப்பதிகாரம் எழுதல.
நான் எழுதலை. கண்ணை கூட சொல்ல பாருங்க சார், அதான் ஆச்சரியம். கண்ணை கூட சொல்ல மாதவி தான் சொல்றோம்ல, மாதவியும் இல்லை கண்ணகியும் இல்லைங்க. அந்த மாதவியினுடைய தோழி ஒருத்தி இருக்கா, அவ ரூபத்தில் வருதான், புரியுதா? இந்த பையன் அவளையும் ஒரு பார்வை பார்த்து வச்சிருந்துருக்கான், பயந்த மாலை. அவ ரூபத்தில் இங்க பாருங்க, ஆள் மனதில் நாங்கள் மேம்போக்கா விஷயத்தை சொல்லலை, ஆள் மனதுக்குள்ள என்ன இருக்கோ அது மாதிரி தான் அந்த பேய் வரணும். இந்த சில பேர் சொல்லுவாங்கள்ல, அவங்க அப்பா மாதிரி வந்து கூட்டிட்டு போயிடுச்சு, அவங்க அண்ணன் மாதிரி வந்து கூட்டிட்டு போயிடுச்சு, எங்க மாமா மாதிரியே இருந்துச்சுங்க, அப்படி கூட போயிட்டு அப்படிமா இங்கல்ல. இப்ப அந்த உருவம் வந்த உடனே இவன் என்ன செய்யறான், ஒரு மந்திரத்தை உச்சரிக்கிறாமே. இதெல்லாம் உண்மையா பொய்யாங்கிறது இருக்கட்டுங்க, இப்ப சொன்ன உடனே நமக்கு ஒரு ஆச்சரியம், இதெல்லாம் சிலப்பதிகாரத்தில் இருக்குங்க. அவன் பாய்களை பாவை என்ற ஒரு மந்திரத்தை உச்சரிக்கிறான், அது உடனே தன்னுடைய உருவத்தை மாத்தி அவன் காலில் விழுந்து இதை அந்த கவுந்தேடிகள்கிட்ட சொல்லாத அப்படிங்கிறான். அந்த பேய் சொல்லுது, ஏன் தெரியுமா, இதுக்கு முன்னாடி ரெண்டு குடிகாரர்கள் வந்து ஒரு பெண்ணும் ஆணும் சேர்ந்து குடிச்சிட்டு வந்து கோவலங்கண்ணங்க கேலி பண்ணோடனே முதுநரிகளாக போகன்னு சாபம் கொடுத்துட்றான் அந்த கவுந்தேடிகள் சமணத்துறவி. அது மாதிரி தனக்கு ஏற்பட்டுருமோன்னு நினச்சி அந்த பேய் ஓடிடுச்சு. பாருங்க, எப்படியான ஒரு உள்ளுக்குள்ள என்ன இருக்குங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுனா எப்படி போகணும், போகிறவங்கள சொல்லிட்டு போகிறோம், மாதவி வீட்டுக்கு போனால் சிலம்பத்திரடி தானு அவனை இப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு செய்தியை பார்த்தோம்னா ஆச்சரியமாக இருக்கும். இலக்கியங்களை யாரையாவது படிக்க சொல்லி கேட்கறதுங்கிறது ஒரு வழக்கங்க. விராட பருவம்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மகாபாரதத்தில் 12 வருஷம் காட்டில் இருந்தாங்க, 1 வருஷம் மறைஞ்சிருந்தாங்க, கரந்துரை சருக்கம்னு அதுக்கு பேர். வெளிப்பட்டா திருப்பி 12 வருஷம் காட்டுக்கு போகணும், இவன் கண்டுபிடிச்சிட்டா திருப்பி காட்டுக்கு போகணும். அந்த விராட பருவம் எதுக்கு வாசிப்பாங்க தெரியுங்களா, மழை பெய்யலன்னா விராட பருவம் வாசிப்பாங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் நீங்கள் கேட்கலாம், என்ன சம்பந்தம்னா, துரியோதனன் தேடுறாங்க, இவங்க எங்கே இருப்பாங்கன்னு தேடுறாங்க. அப்படி தேடுறப்ப கண்டுபிடிச்சிட்டு அவங்களை திரும்பி காட்டுக்கு அனுப்பலாம், அதுக்காக தேடுறான். எங்க இருக்காங்கன்னு தெரியல, ஏன் தெரியுமா கண்டுபிடிக்க முடியல, அவங்க எல்லாருமே உருமாறி இருக்காங்க. அதாவது தருமன் பலாயனன் தன்னுடைய பேர்ல வந்து கங்கபட்டர் என்கிற பேரோடு அவர் போறாரு, பலாயனன் என்ற பேரோடு சமையற்காரனாக பீமன் போறான், பிருகன்னலைங்கிற வேடத்தோடு பெண் வேடம் வேண்ட பெண்ணாக மாறி திருநங்கையாக போறான் அர்ஜுனன், நகுல சகாதேவர்கள் பசு மேய்ப்பவர்களாக குதிரை மேய்ப்பவர்களாக போறாங்க, பாஞ்சாலி விரதசாரணிங்கிற பேர்ல போறான். இவங்க ஆளே தெரியல, அதனால கண்டுபிடிக்க முடியல. போய் போய் திரும்பி வர்றாங்க ஒற்றர்கள். அப்பத்தான் பீஷ்மர்கிட்ட போய் கேட்டான், எங்கதான் இருக்காங்க சொல்லுங்க. அவர் சொன்னாரு, சொல்ல மாட்டேன், ஆனா ஒன்னே ஒண்ணு, எந்த ஊரில் மாதம் மாறி மழை பொழிகிறதோ, எந்த ஊரில் வளம் கொளிக்கிறதோ, அந்த ஊரில் பாண்டவர்கள் இருக்கிறார்கள் என்று அர்த்தம். நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. இந்த பாட்டு முழுவரி சொல்ல முடியுமா யாராவது, இப்போ நான் சொல்ற பின்வரிதான் சொல்லியிருக்கேன், நல்லார் ஒருவர் உளரேல் சொல்லுங்க, அது சரியா, அதுக்கு முன்னாடி 2 வரி இருக்கு, நெல்லுக்கரை தண்ணீர் வாங்க வாங்க அருமை, நெல்லுக்கரை தண்ணீர் வாய்க்கால் வழியோடி புள்ளுக்கு மாங்கே பொசியுமாம். இப்ப நான் ஐயாவோட போனா எனக்கு அவர் கிடைக்கிற மரியாதை எனக்கு கிடைச்சிடும் வைங்க, நெல்லுக்கரை தண்ணீர் அப்படியே வாய்க்கால் வழியோடி புள்ளுக்கு மாங்கே பொசியுமாம், நெல்லுக்கு தான் நீர் அரைச்சோம் அது புள்ளுக்கும் கிடைச்சது. இன்னொருத்தரும் சொன்னார், ஐயா நெல்லுக்கரை தண்ணீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கே பொசியுமா. அருமை அருமை அருமை, வாங்க வாங்க அங்க வாங்க, வெற்றி பயணம் தொடரட்டும். இத வீட்டில இருந்து பார்த்துட்டு இருக்கவங்க அவங்களும் வந்து கூட வாங்கலாம், அஞ்சல் வழியா அனுப்பி வைக்கப்படும் நினைக்க கூடாது. இல்ல பேச்சை எதுக்கு நான் இது இப்படி தொடங்கி கொண்டு போறேன் தெரியுமா,
எனக்கு மட்டும் தெரியறது இல்லைங்க, இந்தா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்கிற விஷயமே இந்த ஊருக்கே தெரியுது இல்லையா, அதான உண்மை. இப்போ அவங்க வீட்டில் உட்காந்து பார்த்தாங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அப்படி அவர்கள் இருந்த இடத்தில் மழை பெய்கிறது என்று தெரிந்து கொண்டு அது எந்த ஊர்னு கண்டுபிடிக்க சொன்னால் அதுதான் விராடனுடைய ஊர்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ தான் படையெடுத்து போனாங்க. அப்போ புத்தகத்தை ஒருத்தர் வாசிக்க எடுத்து சொல்ல அதை படித்து பார்க்க நமக்கு சந்தோஷம் ஏற்படும். இன்னொன்று முக்கியமாக திருக்குறள் புத்தகமாக வாங்கி வச்சுருக்கோம், அதை படித்து அதனுடைய பொருள் தெரிஞ்சால் தாங்க நமக்கு நல்லாயிருக்கும். எப்படி பொருள் தெரியணும்? நான் பல இடங்களில் சொல்லியிருந்தான், திரும்ப சொல்கிறேன். கொஞ்ச நாளுக்கு முதல்ல தான் டிஎஸ்பின்னு ஒரு படத்தில் நடிச்சிருந்தேன், விஜய் சேதுபதி. இப்போ இந்த பிக்பாஸில் வர்றார்ல, அவர் ஹீரோ. நான் வழக்கப்படி ஹீரோயின் அப்பா. பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் நடக்குது, ராத்திரி ஒரு 2 மணி இருக்கும், விடிய காலம் வரைக்கும் ஒரு பாட்டு எடுக்கிறாங்க. அப்போ நான் உட்காந்துருந்தேன். அவர் விஜய் சேதுபதி அவர் கேரவானில் உட்காந்துருந்தவர் இறங்கி வந்து என்கிட்ட சேர தூக்கி போட்டுக்கிட்டு, ஐயா எனக்கு ஒரு திருக்குறள் சொல்லுங்கய்யா, அது நான் இது வரைக்கும் கேட்காத திருக்குறளாக இருக்கணும்யா அப்படின்னாரு. நான் சொன்னேன், 1030 தான் திருக்குறள் இருக்கு, இன்னைக்கு கேட்காத திருக்குறளில் நான் எப்படி நான் இது பண்ண முடியும்? ஏன்னா ஒரு வாத்தியார் ஒரு பையனுக்கு சொல்லி கொடுத்தாராம், டே தினமும் 10 திருக்குறள் படி, ஒரு வாரத்தில் 70 குறள் படிச்சிடலாம், ஒரு மாதத்தில் 1000 குறள் படிச்சிடலாம், 6 மாதத்தில் லட்சமாக படிச்சிடலாம் அப்படின்னு இருக்காரு. உங்களுக்கு புரியலையா? அவருக்கே எப்படி திருக்குறள்னு தெரியல, 1030 மொத்தமே திருக்குறள். நம்ம வாடி படிச்சுக்கிட்டே இருந்தால் வந்துடுமா? இல்லை. இவர் வந்து என்கிட்ட கேட்குறார், நான் கேட்காத திருக்குறள் ஒன்று நீங்கள் சொல்லணும். ஐயா நானாக எழுத முடியாது. இல்லை அதுக்கு இல்லையா, நீங்கள் வேட்டுக்கு அகரம் முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி அப்படி சொல்லக்கூடாதுயா, நான் கேட்டறியாத ஒரு திருக்குறளை சொல்லுங்கன்னாரு. சரி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு திருவள்ளுவர் ஒரு பெரிய ஆச்சரியத்தை நிகழ்த்தியிருக்காரு, அதை சொல்லி சொல்கிறேன். நம்ம உடம்புல உடைக்க முடியாத எலும்பு ஒன்று இருக்கு, திருவள்ளுவர் சொல்கிறார். எது தெரியுமான அவர்கிட்ட கேட்டேன், விஜய் சேதுபதிட்ட. எது அப்படின்னு யோசிச்சாரு, அதுதான் அப்படின்னே. தான் இந்த எலும்பு இருக்குல்ல, இந்த தாடை எலும்பு தான் இருக்கிறதுலே வலிமையானதாங்க. அதனால தான் மற்ற எலும்புகள் எல்லாம் நெருப்பில் எரிஞ்சு போனால் கூட இந்த எலும்பு அப்படியே இருக்குமா, இந்த தாடை எலும்பு ரொம்ப வலிமை வாய்ந்ததான். திருவள்ளுவர் சொல்கிறாருங்க, நம்பவே மாட்டீங்க, அன்புடைமை பண்புடைமை விருந்தோம்பல் எல்லாம் எழுதுனவர் சொல்கிறாரு, இங்கே இந்த எலும்பு தான் கடினமான எலும்பு, இந்த எலும்பு உடையிற மாதிரி நீ ஒருத்தனை அடிச்சேன்னு வச்சுக்கோ. பாருங்களேன் திருவள்ளுவர் சொல்கிறத, யாரை சொல்கிறா தெரியுமா, எல்லாத்தையும் இல்லை போகிற வரவன்லாம் அடிக்கப்படாது. எவன் செல்வம் நிறையா வச்சுக்கிட்டு எவனுக்குமே கொடுக்காம, நம்ம ஊரில் எச்சிக்கையில் காக்கா ஓட்ட மாட்டான்னு சொல்லுவாங்கள்ல, அப்படின்னா என்ன தெரியுங்களா, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப காக்கா வந்துச்சுன்னு வைங்களேன், சூ அப்படின்னம்னா 2 பருக்கை போய் விழுந்துருமா, அதனால கையை கழுவிட்டு தான் அந்த காக்காயை விரட்டுவானா, அப்படி கஞ்சா பையில என்ன செய்யறது. அதனால தான் வாரியார் சாமி சொல்லுவாருங்க, சாப்பிட்டு முடிக்கிறப்ப இலையில அதுங்கள இலையில தான் சாப்பிடுவாங்க, இலையில கொஞ்சமாவது மிச்சம் வைக்கணுமா, சுத்தமாக சாப்பிடக்கூடாதான். சாப்பிட்டா என்ன அப்படின்னா அதை கொண்டு குப்பையில் போடுறப்ப நாய் வந்து பார்க்குமா, பயப்படுமா, நம்மளை காட்டில் ஒரு பெரிய மிருகம் இதை சாப்பிட்ருக்கு, ஏன்னா ஒரு இது இல்லையா அதில். இப்போ கொடுக்காதவன் யாருன்னா கஞ்சன், அந்த கஞ்சன்ட்ட பொருள் இல்லைன்னு இல்லை, அவன்கிட்ட பொருள் இருக்கு. அதை அழகாக சொல்லுவார் வாலி ஒரு படத்தில், மனம் கொண்ட பேர்கள் பொருள்கள் உள்வதில்லை, தருங்கைகள் தேடி பொருள் செல்வதில்லை, மனம் என்ற கோயில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்மம் வந்து சேரும் சொல்லி ஒரு பாட்டில் எழுதியிருப்பாருங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான் சொல்கிறாங்கல்ல, கொடுக்கவே மாட்டான் சில பேர். ஒரு பிச்சைக்காரன் வீதி வழியாக போயிருக்கான்,
ஒரு பெரிய வீடு பக்க வாசல்ல ஒரு உட்கார்ந்துருந்துருக்கார் பணக்காரர். அவர் பார்த்தேன், வீட்டையும் பார்த்தேன், அவரையும் பார்த்தேன். சந்தோஷம் தாங்க முடியல, பெரிய பணக்காரர் ஏதாவது கொடுப்பாருன்னு சொல்லி, ஐயா கொஞ்சம் சோறு போடுங்க. இல்லை போ, ஒரு ரூபா கிடையாது போ, ஒரு கிழிஞ்சிய வேட்டி இல்லை போ, அப்போ வாங்கிய பிச்சை எடுப்போம் அப்படின்னா. வாங்க, நான் கேட்குற எதுவும் ஓன்ட்டு இல்லை, நீ எதுக்கு நீ இங்கே உட்கார்ந்துருக்க? இப்படி தராதவர்களை, இந்த கஞ்சர்களை திருவள்ளுவர் சொல்கிறாரு, ஈருங்கை விதிரார் கயவர். கயவர்ங்கிற சொல் பயன்படுத்துகிறா பாருங்க, ஈருங்கை விதிரார் கயவர் கொடியில் உடைக்கும். கையை அப்படி மடக்கி இப்படி குத்துற கொடியிருந்தா இந்த இடம், தாடையை உடைச்சேன்னா கொடுப்பாட்டான். ஈருங்கை விதிரார் கயவர் குடில் உடைக்கும் கூண்கையர் அல்லாதவர். வளர்ச்சி குத்தணுமா? நான் சொல்லிட்டு அவர் சொன்னேன், மாஸ்டர் படத்தில் வளர்ச்சி குத்துவீங்கல்ல அது மாதிரி அப்படின்னேன். வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டாருங்க அப்படியே, அவ்வளோ சந்தோஷம். என்ன அதை மறுநாள் என்கிட்ட வந்து அந்த திருக்குறளை சொல்லி கேட்டுறாரு, இது சரியாயா இந்த பாட்டு நீங்கள் சொன்னீங்கல்ல, இது தாங்க படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம், இது வேணுங்க. இதை நான் யார்த்த பார்த்துருக்கு தெரியுமா? எத்தனை மணிக்கு படிக்கணும்? 8 மணி ஆச்சு. அதான் கால் மணி நேரம் பேசணும் பேசணும். நல்லா படிக்கிறவங்களுக்கு என்ன தெரியுங்களா, படித்தவங்களை பார்த்தா பிடிக்கும், நல்ல புஸ்தகங்களை பார்த்தா பிடிக்கும். என் நண்பர் கமலஹாசன் அவர்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருக்கப்ப ஏதாவது ஒரு பாட்டை பற்றி சொல்லுவேன், அந்த பாட்டை சொன்னோடனே கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டாருங்க, அந்த மீதி வரி எப்படிங்க சொன்ன மாதிரி சொல்லிவிடுவார். எப்படி எப்படின்னா, இந்த அபயார் வந்து நாவல் பழத்தை கேட்டவுடனே அந்த மாடு மேய்க்கிற பையன், சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டவுடனே அந்தம்மா சுடாத பழமே போடுங்குது, உரிப்பு விட்ட உடனே நாவல் பழம் விழுந்து மண்ணில் விழுந்து ஃபோன் ஊதுது, பழம் சுடுதா பாட்டின்னு கேட்குறாரு யார், அந்த மாடு மேய்க்கிற பையன். அம்மாவுக்கு அப்படியே மனசு உடஞ்சி போச்சு, சார் பெரிய பெரிய ஆளெல்லாம் ஜெயிச்சேன், இந்த பையட்டை வந்து மாட்டிக்கிட்டேனே, கருங்காலி கட்டைக்கு நானாத கோடாரி கதளித்தண்டுக்கு நாணிடுச்சு. கதளித்தண்டுனா வாழைத்தண்டு, கருங்காலிங்கிறதுக்கு ரொம்ப வலிமை வாய்ந்த மரம். ஒரு கோடாரி ஒரே வெட்டில் ரெண்டாக்குமா அந்த கருங்காலி மரத்தை, ஆனால் வாழை மரத்தை வலிக்கிட்டு போயிருமா. நான் பெரிய பெரிய புலவர்களை எல்லாம் ஜெயிச்சு காமிச்சேன், ஆனால் ஒரு சாதாரண பையன்கிட்ட தோற்று போயிட்டேனே. இன்னைக்கு ராத்திரி என் கண்ணு தூங்குமா? தூங்காது அப்படிங்கிறா. இந்த பாட்டை சொன்னங்க என் நண்பர் கமலஹாசன் உடனே என்ன பண்ணிட்டாரு, அந்த முழு பாட்டை சொல்லிவிட்டாரு. நான் சொன்னேன், இங்கே இருங்க, தமிழ் வாத்தியாராலே முடியாது, இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டேன். என்ன இப்படி கேட்குறீங்க? எப்படி தெரியும்னா, டி கே சண்முகம் அண்ணாச்சி, டி கே சண்முகம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, டி கே சண்முகம் டி கே பகவதி நாடகக்குழு வச்சுருந்தாங்க, அதனால தான் அவ்வை சண்முகின்னு படம் எடுத்தார் அவர், அவருடைய பேரில். அவர் அவ்வையாரா பெண் வேடம் போடுறப்ப அந்த மரத்தில் நின்று முருகனா அந்த நாவல் பழத்தை ஒழுப்பி விட்டது நான் தான் அப்படின்னாரு. அந்த நாடகத்தில் அவர் அவ்வையார் வேஷம் போடுறப்ப நான் முருக வேஷம் போட்டேன், அது எத்தனை நாள் நான் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்துப்பேன் பார்த்தீங்களா. ஒரு செய்தியை கேட்ட உடனே நமக்கு அதன் மீது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது, உள்ளத்தில் ஒரு பெருமிதம் ஏற்படுது. ஒரு நல்ல இலக்கியத்தை நம்ம படிக்கிறப்ப நமக்குள்ளே ஏற்படக்கூடிய இந்த மகிழ்ச்சி, அது பெரிய ஆரவாரமாக தான் தோடும். இன்னும் நல்லா சொன்னால், சில நூல்களை கேள்விப்பட்டிருப்போம், வளையாபதி, குண்டலகேசி, இப்போ மணிமேகலை, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, இதெல்லாம் கேள்விப்பட்டு பார்த்து படிச்சிருப்போம். குண்டலகேசி வளையாபதி போன்ற நூல்கள் நமக்கு சிலது தெரியாமல் இருக்கும். அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு மாபெரும் கவிஞருங்க, புது கவிதையினுடைய பிதாமகர்னு அவருக்கு பேர். அவர் மேடைகளில் புது கவிதையை பற்றி சொல்கிறப்ப நமக்கு அப்படியே கிளுகள் பார்க்கும், அசந்து போவோம் அப்படியே, அவ்வளோ அழகாக சொல்லுவாருங்க. அவர்கிட்ட அவர் தொடர்ந்து பத்திரிகைகள் எழுதினார், ஜூனியர் விடலில் எழுதிட்டு வந்தார். வெகுஜன பத்திரிகையில் எழுதுகிறப்ப தான் ஒரு விஷயம் மக்களை சென்று அடையும். உதாரணமாக, நான் சரவண மீனாட்சின்னு ஒரு தொடரில் நடித்தேன், அதில் அந்த டைரக்டரு கதாசிரியர் சொன்னார், இந்த இடத்துல ஒரு திருக்குறள் சொல்லுங்க அப்படின்னாரு. சரின்ட்டு நான் உடனே ஒரு திருக்குறள், தற்காத்து தற்கொண்டான் பேணி தகஜான் இந்த சொற்காத்த சோறு விழால் பெண், இது மாதிரி நீ இருக்கணுமா அப்படின்னு அந்த மனைவிக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டேன்.
மறுநாள் 1000க்கு மேற்பட்டவங்க எனக்கு ஃபோனுங்க. ஃபோன் பண்ணி எப்படி நம்பரை வாங்கினாங்கன்னு தெரியல. நீங்கள் திருக்குறள் சொல்லிட்டீங்க, நீங்கள் திருக்குறள் சொல்லிட்டீங்க, எனக்கு அழுகையாக வருது. 40 வருஷமாக திருக்குறள் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னேன். எங்கே மீடியாவில் சொன்னீங்களா? நான் பார்க்குற நாடகத்தில் சொன்னால் தான் நான் பார்ப்பேன். பாருங்க, இப்போ நம்ம கேட்குறோம்ல, எதுக்குங்க உங்களுக்கெல்லாம் சினிமா, எதுக்குங்க உங்களுக்கெல்லாம் இல்லைங்க. நம்ம இப்போ இந்த ஒரு குழந்தைய கூப்பிட்டு வந்தார் ஒருத்தர், அந்த குழந்தை சிங்கப்பெண்ணில் வருவீங்கள்ல அப்படின்னு கேட்குது. நாடகத்தில் சிங்கப்பெண் நாடகத்தில் ஆனந்திக்கு அப்பா வருவீங்கள அப்படின்னு கேட்குதுன்னா, அது பார்க்குற ஊடகத்தில் நான் வரணுங்க. திருச்சியில் பக்கத்தில் பெரம்பலூரில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், பயங்கர கூட்டம். தமிழ் மரபு முறைப்படி திருமணம் பண்ணி வச்சுட்டு இறங்குறேன், எல்லோரும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 5 வயசு குழந்தைங்க என்கிட்ட வந்து என் கையை பிடிச்சிட்டு, நீங்கள் தானே சுட்டி டிவியில் பொம்மியும் திருக்குறளும் பேசுகிறீங்க, 5 வயசுக்கு அதுக்கு நீங்கள் தானே அப்படின்னு கேட்டுச்சு. எனக்கு அவ்வளோ ஆச்சரியங்க. நீ கேட்பியா பாப்பானே? ஆமாம், நான் கேட்பேன். என் தம்பிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இந்த பிள்ளைக்கு 5 வயசு. என் தம்பிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அவன் அதுக்குள்ளே அங்கேருந்து வந்துட்டான். வந்து என்னை இப்படி ஏற இறங்க பார்த்துட்டு, நீ நல்லா பேசுற அப்படின்னா, அவனே அன்னைக்கு தான் பேச ஆரம்பிக்கிறான். அந்த குழந்தைக்கும் புரியுமாறு என் பேச்சு அமையும் என்றால் அந்த ஊடகம் அவர்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. இந்த இருக்கிறதுங்க, இப்ப நேரலையில் போகுது இல்லையா, இந்த நேரலையில் போறப்ப பார்த்துக்கிட்டு இருக்கப்ப கேட்டுக்கிட்டு இருக்கப்ப வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அது நம்ம காதில் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கணுங்க. வரி வடிவம், முதல்ல ஒளி வடிவம், பிறகு வரி வடிவம், இப்போ காட்சி வடிவம். இப்போ காட்சி வரி அதே மாதிரி ஒளி வடிவத்துக்கு முக்கியத்துவம். வானொலி வந்து முக்கியமான ஒன்றுங்க. எப்போ நான் என்ன சொல்கிறேன், புத்தகத்தை வாசித்து கூட விட்டுருவோம், கேட்கட்டும். நான் என்ன பண்ண வந்துறீங்களா, வகுப்பில் ஒரு புத்தகத்தை சொல்லிட்டு புத்தகத்தினுடைய கடைசி பக்கத்தை சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸ் நிப்பாட்டிடுவேன். எல்லாரும் சொல்லுவாங்க பையங்க, அது கிளைமாக்ஸ் என்ன அப்படின்னு, கிளைமாக்ஸ் என்னன்னு கேட்பாங்க. கிளைமாக்ஸ் சொல்கிறதுக்காக நான் வந்தேன், போய் தேடி எடுத்து படி படி, அப்போ தான் உனக்கு தெரியும். நான் எனக்கு சொல்கிற அளவுக்கு தான் சொல்லுவேன், உன்னை படிக்க வைக்கத்தான் நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு புத்தகம் அது மாதிரி சொல்கிறேன், அரவுண்ட் த வேர்ல்டு இன் 80 டேஸ் அப்படின்னு ஒரு புத்தகம், எந்த திசையும் சுற்றி வர 80 நாள். இந்த புத்தகத்தோட தமிழ் மொழிபெயர்ப்பு பேர். இதை எழுதின பிரெஞ்சு நாவலாசிரியர் பேர் ஜூல்ஸ் வெர்ன். ஒரு லண்டன் பணக்காரர் கோடீஸ்வரர் தம் ஆள்னாலும் அவ்வளோ கரெக்டாக கட்டமைச்சிருப்பார். இத்தனை அடியில் நூலகத்துக்கு போகணும்னா போவார், இத்தனை அடி நடந்து அங்கே போகணும்னா அங்கே போவார், இவ்வளோ ஃபாரன் வீட்டில் வெந்நீர் இருக்கணும்னா குளிப்பார், 8:01 சாப்பிடுவார். இப்படி தான் அவருடைய வாழ்க்கை. ஒரு நாள் அவருடைய நண்பர்கள்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, 1856 எழுதப்பட்ட புத்தகம், அதில் கேட்பாங்க உலகத்தை சுற்றி வர முடியுமான்னு எழுதுறாங்களே, முடியுமா? இவர் உடனே முடியுங்கிறாரு, 80 நாளில் சுற்றி வரணும், சுற்றி வர முடியுமா? சுற்றி வர முடியும். முடியலன்னா அவங்க பூரா கோடீஸ்வரர்கள், முடியலன்னா என் சொத்தெல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சுற்றி வந்துட்டா நீங்கள் உங்கள் சொத்தை பூரா எனக்கு கொடுத்துடணும். 10 பேர் ஒத்துக்கிட்டாங்க, உடனே பதிஞ்சாங்க, உடனே கேள்வி போட்டாங்க, எப்போ பெறப்படுறீங்க? இப்போவே பெறப்படுறேன். பெறப்பட்டாருங்க, லண்டன்லேருந்து பெறப்படுறார். இந்தியா வழியே வந்து அப்படியே அமெரிக்காவுக்கு, சிங்கப்பூர் வழியே அமெரிக்காவுக்கு போய் திருப்பி லண்டன் வரணும், 80 நாளில். இந்த கதை ஆரம்பித்ததுலேருந்து அந்த கதை போகிற போக்கில் நம்ம கூடவே போவோங்க. அப்போ தான் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, முத முதல்ல இந்தியாவில் ரயில் வந்ததுங்கிற விஷயமே எனக்கு எந்த ஆண்டு வந்ததுங்கிறது அதில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாம்பேயிலேருந்து தானேங்கிற ஒரு இடத்துக்கு அந்த ரயில் வந்த விஷயத்தை பற்றி எழுதுகிறாங்க. ஊவே சாவும் அதை பற்றி எழுதுறார், ஊவே சாமிநாத ஐயர் எழுதுறாரு. நான் என் தாயார் வயிற்றிலே இருந்தபோது எங்கள் வீட்டின் தெருவழியே ஒரு பரதேசி
அதிசயம் வரப்போகிறது, அதிசயம் வரப்போகிறது என்று கத்திக்கொண்டே போவார். அப்படி அவர் கத்திக்கொண்டே போன சில நாட்களில் நான் பிறந்தேன். என் தாயார் சொன்னார், நீதான் அந்த அதிசயம் என்று சொல்லிட்டு அடுத்த வரியை எழுதாருங்க. என் தாயாருக்கு வேண்டுமானால் நான் அதிசயமாக இருக்கலாம், ஆனால் அந்த ஆண்டு தான் இந்தியாவுக்குள் ரயில் வந்தது, 1855. ஞாபகம் வச்சுக்கோங்க, பிப்ரவரி 19 ஊவேசாவுடைய பிறந்த நாள், 1855 பிப்ரவரி 19. எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி தெரியுங்களா, அவரை காட்டில் நான் 100 வயசு இளையவேன். நான் 1955 அக்டோபர் 19. அதனால் இன்னும் 2 நாளில் பிறந்தநாள் வரப்போகுது. இப்போ இந்த பாம்பேக்கு தானேக்கு ரயில் போடப்பட்டதெல்லாம் அந்த புத்தகத்தில் வருதுங்க. அவர் புறப்பட்டு வர்றாரு, சுற்றுறாரு, இங்கே ஒரு பெண்ணை காப்பாற்றுறாரு, ஒரு இளவரசியை, அவளையும் கூட்டிகிட்டு போகிறாரு. எல்லாம் முடித்து அவள் கூட ஒரு வேலைக்காரன் போவான், அவன் வந்து கவுண்டமணி செந்தில் மாதிரி போகிற இடத்துலலாம் மாட்டி விட்டுருவான். அவரை எல்லாத்தையும் தப்பிச்சு போய் சேர்ந்து அன்னைக்கு மாலையில் 6 மணிக்கு அவர் போய் சேரணும். 5:59 6 மணி, 1 நிமிஷம் லேட்டாக போயிடுவாருங்க. அப்படியே போய் வீட்டில் உட்காருவார். இவருடைய சொத்து முழுவதையும் இழந்துட்டார். இனிமேல் அவர் வாழ முடியாது. கூட ஒரு பெண் இருக்கா, ஒரு வேலைக்காரன் இருக்கான், அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துருப்பார். நம்மளும் இடிஞ்சு போய் உட்காருவோம். இப்போ இந்த கதை முடியல. அன்னைக்கு போகிறான், அப்படியே இருப்பார். திடீர்னு அந்த வேலைக்காரன் ஓடி வருவான். மறுநாள் இல்லை இல்லை இல்லைன்னு ஓடியாருவான். என்ன இல்லைங்கிறான், அவர் ஜெயிச்சாரா தோத்தாரா, இதுதான் அந்த கதையோட முடிவு. இப்போ நான் சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் போய் தேடி படிக்கணும். நான் சொல்லிடுறேன் இருந்தாலும், என்ன தெரியுங்களா, மறுநாள் வரைக்கும் அவர் உட்கார்ந்துருப்பாருங்க. லேட்டாக போயிட்டோம்னு அவன் ஓடி வந்து சொல்லுவான், இல்லை நாம் வந்து கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி வந்தோம், அப்படி வர்றப்ப 1 நாள் முன்னாடியே நாம் வந்துட்டோம், நேற்று சாயங்காலமே வந்துட்டோம், இன்னைக்கு 6 மணி ஆக போகுது, ஓடி போய் நம்ம கையெழுத்து போட்டுருவோம்னு சொல்கிறான். இப்படி 1 நாள் மிச்சமாகுங்கிற விஷயத்தை அந்த புத்தகத்தை நீங்கள் படித்தா தான் தெரியும். இப்போ நான் அதை நான் அனுபவிச்சிருக்கேங்க, 100 முறை அனுபவிச்சிருக்கேன். எப்படி தெரியுங்களா, போன முறை நான் 2018 கொரோனாவுக்கு முன்னாடி ஹாங்காங்லேருந்து அமெரிக்காவுக்கு போனேன். மலேசியாவிலேருந்து ஹாங்காங் போய் அங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகிறேன். ஹாங்காங் டு டாலஸ் போகக்கூடிய விமானத்தில் டிக்கெட் கொடுத்துட்ருக்காங்க. நான் போய் அதை வாங்க போகிறேன். எல்லார் கையிலையும் ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க. என்னன்னு பார்த்தா அந்த விமானம் 18 மணி நேரம் லேட்டுன்னு போட்டிருக்கு. 18 மணி நேரம், நம்ம நினைப்போம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் லேட்னாலே எப்படி இருக்கும். 18 மணி நேரம்னு என்னன்னா, 1 நாளில் இன்னும் 6 மணி நேரம் இருந்தால் 1 நாள் முடிஞ்சு போச்சு. மற்றவங்களை பற்றி கவலை இல்லை. எனக்கு என்னன்னா, நான் அந்த மறுநாள் தான் நான் அங்கே பேச போனோம். மறுநாள் நான் அமெரிக்காவில் பேசணும். நான் போகலைன்னா என் பயணம் வேஸ்ட்டு. இப்போ நான் ரொம்ப வருத்தத்தோடு என்ன செய்யறது தெரியாமல், மொழியும் தெரியாது வழியும் தெரியாது யோசிச்சு நிற்கிறேன். அந்த ஹேர் ஹோஸ்டஸ் அந்த பொண்ணு அங்கே அந்த இதில் விமான பணிப்பெண் ஒருத்தவங்க வந்து என்கிட்ட என்ன கேட்டாங்க. இப்படி நான் என்னுடைய இந்த இன்விடேஷனை காமிச்சு இந்த 3 மணிக்கு நான் இருக்கணும், நாளைக்கு நாளைக்கு 3 மணிக்கு இருக்கணும். ஆமாம், இப்போ ஏறுனா நீங்கள் 3 மணிக்கு போவீங்க. சரி, ஒன்றும் கவலைப்படாங்க. இந்த 18 மணி நேர லேட்டில் போகிற இந்த விமானம் இங்கேருந்து பெறப்பட்டு போகிறப்ப நீங்கள் இதே நாளில் போய் சேர்ந்துடுவீங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, வெள்ளிக்கிழமை காலையில் சென்னையிலிருந்து பிறப்பட்டா வெள்ளிக்கிழமை சாயங்காலமே நம்ம அமெரிக்காவுக்கு போயிடுவோம். நியாயப்படி சனிக்கிழமை தான் அது நம்ம ஊரில். ஆனால் இந்த பயணத்தின் போது உலகம் சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம அந்த இடத்துல போய் சேர்ந்துடுவோம். இதை 100 ஆண்டுகளுக்கு முதல்ல அந்த மனுஷன் எழுதுறாங்க. அவர் தான் எழுதின ஒரு புத்தகம் எழுதுறீங்களா, எர்த் டு மூன், மேன் ஆன் த மூன். அவர் எழுதின ஒரு 100 வருஷம் கழிச்சு தான் அமெரிக்கர்கள் போய் அந்த அப்பல்லோ 11 அனுப்புகிறாங்க. இப்போ பாருங்க, இந்த கதையை படிச்சுட்டு வர்றப்ப
நமக்கு அப்படியே பரபரப்பறன்னு இருக்கும், பயப்படுவோம் நம்ம, இது நின்று போயிருமா பார்ப்போம். இந்த பரபரப்பை தர்றது அந்த புத்தகம். சில நேரம் நான் இரவு 10 மணிக்கு ஒரு புத்தகம் படிக்க ஆரம்பிப்பேன், மணியை பார்த்தா 3 ஆயிருக்கும், 3 ஆச்சேன்னு வருத்தமாக இருக்கும், ஆனால் அந்த புத்தகம் என்னையே தூங்க விடாமல் படிக்க வச்சுருக்கோம். அது மர்ம நாவலா இல்லைங்க, யாருடைய வாழ்க்கை பயணமாவது இருக்கும், யாராவது செய்த புரட்சி காப்பியமாக இருக்கும். நீங்கள் ஷேக்வாரா என்ற ஒரு அற்புதமான மனிதரை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஷேக்வாரா அவருடைய படமெல்லாம் போட்டிருப்பாங்க நம்ம இளைஞர்கள் சட்டையில். அவர் வரலாறு என்னன்ற பற்றி தெரியாதுங்க. அவர் அடிப்படையில் ஒரு மருத்துவர் தெரியுமா உங்களுக்கு? அந்த மருத்துவர் தான் தன்னுடைய மோட்டார் சைக்கிளில் உலகத்தை சுற்றி அந்த பகுதிகளை சுற்றி வர்ற போது அங்கிருந்த வறுமையை பார்த்துட்டு வெறும் மாத்திரை மருந்தில் நோயை போக்க முடியாது, சமூகத்தின் நோயை போக்க வேண்டும் என்றால் நாம் இறங்கி அதற்கான மாறுதலை செய்ய வேண்டும்னு செஞ்சவர் தான் ஷேக்வாரா. அவர் வரலாறு படமாக வந்திருக்கு பாருங்க. அவர் அந்த கடைசியில் அவர் அந்த எதிரிகள் சூழ்ந்துக்கிட்டு சுட போகிறாங்க, அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை நான் விழுந்து கிடக்கிறப்ப சுடாத, நல்லா இருக்காது, நான் எந்திரிச்சிருக்கிறேன், இன்னும் சுடு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிருக்கிறாருங்க. அவன் துப்பாக்கி குண்ட நெஞ்சில் சுடுறாங்க, அப்படியே சிரிச்சுக்கிட்டே விழுகிறார். அப்படியே இந்த சுட்டலன் தான் அதை எழுதுறாங்க. நான் அப்போது கூட கண்ணீர் சிந்தி கொண்டு தான் அந்த காரியத்தை செய்தேன் அப்படிங்கிறான். புறந்தார்கள் நீர்மல்க சாகிற்பின் சாக்காடு இறந்து கோட்டக்கத்துடைத்துன்னு ஒரு திருக்குறள் இருக்குங்க. நம்மை வளர்த்தவர்கள் மட்டுமில்லை, நமக்கு எதிரிகள் கூட நம்முடைய மரணத்தை கேள்விப்பட்டு வருந்தணுமா? அப்படி ஒரு சம்பவம் எதில் நடந்துச்சு தெரியுங்களா? மகாபாரத போரில், 18 நாள் போரில், 17வது நாள் போர் மட்டும்தாங்க போரை நிப்பாட்டிட்டு எல்லாரும் அழுதான். ஏன் தெரியுமா? 10ஆம் நாளில் பீஷ்மர் விழுந்தார், 13ஆம் நாளில் அபிமன்யு விழுந்தான், 14ஆம் நாளில் ஜெயத்ரதம் விழுந்தான், 17வது நாளில் தான் கர்ணன் விழுந்தாங்க. அந்த கர்ணன் விழுந்த அன்னைக்கு தான் அந்த பக்கம் பாண்டவர்கள் அழுகிறாங்க, இந்த பக்கம் குந்தி தேவி அழுகிறா, அந்த பக்கம் துரியோதனை அழுகிறான், எல்லாரும் அதாவது எதிரிகள் கூட சேர்ந்து அழுகிறான். காரணம் என்ன என்றால் அவன் ஒரு கொடையாளி. அவன் கொடுத்த அந்த தன்மையின் காரணமாக அவனை வளர்த்தவங்களுடைய கண்ணீர் அவன் மேலே படுற மாதிரி அவன் இறந்து போகிறாங்கிறது சாதாரணம் இல்லைங்க. அதான் பிறந்தார்கள் நீர்மல்க சாகிற்பின் சாக்காடு, அப்படிப்பட்ட மரணத்தை கேட்டுப்பட்டு கொள்கிறாங்க. அவன் அப்படி அடிபட்டு கிடந்தபோது அவனை அவனுடைய உயிரை போக்க முடியல. அப்போ கிருஷ்ணபரமாத்மா என்ன பண்ணாரா, வந்து நீ உன்னுடைய தானத்தெல்லாம் கொடுப்பான்னு சொல்லி மார்வேசில் வந்து கேட்குறாரு. எப்படி கொடுக்கட்டுங்கிறான். ஓம் புண்ணியத்தை பூரம் ஓ ரத்தத்தை அப்படி எடுத்து கூட அப்படி தார வார்த்தை கூட. அதே மாதிரி அவன் மார்பில் பாஞ்ச அம்பை பிடுங்கி அவன் மார்பில் ஓடின ரத்தத்தை எடுத்து அப்படி ஊற்றினான். அப்படி பட்ட உடனே வந்த கண்ண பெருமானுக்கே ஒரு மாதிரி ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டதாங்க. தான் யாருன்னு அவனுக்கு காட்டுறார். மகாவிஷ்ணு வடிவத்தை காட்டிட்டு இதை பார்த்துட்டு சொன்னாவன், இந்த வடிவத்தை பார்க்கத்தானே அவன் காட்டில் போய் தவம் பண்ணுறான், தேவலோகத்துக்கு போகிறான், வைகுந்தத்துக்கு போகிறான், நான் நேரில் பார்த்துட்டேன். இப்போ இவர் கேட்டார் உனக்கு என்ன வேணும்னார். இவர் நியாயப்படி வாங்க வந்தவர் தான், கொடுக்க வந்தவர் இல்லை. என்ன வேணும்னார் அவன் சொன்னால், உன்னை பார்த்த பிறகு எனக்கு என்ன வேணும், இல்லை என்று வருவோருக்கு இல்லை என்று சொல்லாத இதயம் நீ அருளல் வேண்டும். இந்த பிறவியும் இல்லை, எத்தனை பிறவி எடுத்தாலும் இல்லேன்னு வர்றவனுக்கு இல்லேன்னு சொல்லாத இதயத்தை நீ கொடுக்கணும். அதனால தாங்க அறம் செய்ய விரும்புன்னு எழுதுனா. விரும்பு, பொருள் எங்க இருக்கும் அப்படி இல்லை, நீ விரும்பு பொருள் வந்துடும். சரி, இப்போவும் நீ கேட்டதை தந்தேன், உனக்கு முத்தியும் கிடைக்கும் சொல்லிட்டு அவர் புறப்படுறாருங்க. கர்ண எப்படி அத்தகைய ஆளாக இருந்தான், மாதா பிதா குரு தெய்வம் 4 பேராலும் கைவிடப்பட்ட ஒருத்தன்னா அவன் தான். இந்த 4 பேர் தான் ஒரு மனுஷனை காப்பாற்றுவாங்க. அம்மா பிறந்தவன் திக்கு போட்டா, அப்பா பார்க்கவே இல்லை, குரு படித்ததெல்லாம் மறந்து போகிட்டாரு. கடைசியை காப்பாற்றக்கூடிய கடவுளே வந்து என்ன பண்ணிட்டார், அவர்கிட்ட புண்ணியத்தை வாங்கிட்டார். ஒரே ஒரு கேள்வி தான், வாங்க வந்தவர் உனக்கு என்ன வர வேணும்னு ஏன் வந்து அவனை கேள்வி கேட்டு வரம் கொடுத்தாரு? இதுதான் அவங்க கேள்வி. என்ன கேள்வி தெரியுமா?
இவருக்கு கொடுக்கணுங்கிற என்ன ஏன் வந்தது? ஏன் வந்ததுன்னா, வாழ்நாளெல்லாம் கொடுத்து கொடுத்து பழக்கப்பட்டான்ல, என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்று இவர்கள் என்னும் முன்னே பொண்ணும் கொடுப்பான் பொருளும் கொடுப்பான், போதாது போதாது என்றாலும் இன்னும் கொடுப்பான், இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் தன்னை கொடுப்பான், தன் உயிரைத்தான் கொடுப்பான் தயாநிதி. அப்படிப்பட்ட அவன் ரத்தம் இவர் கையில் படவும் அந்த கொடையாளியின் ரத்தம் பட்ட உடனே இவருக்கு கொடுக்கணும் போல இருந்துச்சாங்க. அதனால தான் நல்லவர்களோடு சேர்ந்து பழகுங்க. நல்லாரை காண்பதும் அன்றே, நலமிக்க நல்லார்கள் நல்லார் சொல் கேட்பதும் நனி நன்றே. நல்லவங்களோடு சேருங்க, நல்ல வார்த்தைகளை பேசுங்க. நாக்கு ஈரத்துக்குள்ளதாங்க கிடக்குது, ஆனால் சூடான சொற்களை பேசிவிடுதுங்க, கூர்மையான சொற்களை பேசிவிடுது. ஒரு வார்த்தை அப்படியே நம்மளை கலங்கரிச்சு விடுது. வேதனைகள் நம்மளை வந்து வீழ்த்தப்பாக்குது. எல்லாத்தையும் மாற்றணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு இலக்கியம் நமக்கு கை கொடுக்குங்க, இதுதான் வேணும். அந்த காலத்து அரசர்கள் ஒரு சபை வச்சுருப்பாங்க. அந்த சபையில் புலவர்கள் இருப்பாங்க, அறிஞர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அந்த போர்க்களத்தில் இருந்தாலும் கூட திரும்ப வந்தவுடனே இந்த புலவர்கள்ட்ட பேசினா அந்த இது சரியாக போயிருப்பாங்க, மனம் ஆறிடுமா அப்படி. புற சிலவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முறை வீட்டில் திரைக்கதை ஆசிரியர் மா லட்சுமணன்கிறவரை கூப்பிட்டு காலை சாப்பாடு கூட உட்காந்து சாப்பிட வச்சாராம். அந்த அம்மா வி என் ஜானகி, எம்ஜிஆருடைய துணைவியார், அவங்க பரிமாறினாங்களாம். அப்போ எம்ஜிஆர் சாப்பிட்டுட்டுருக்காரு. அந்த எழுத்தாளர் லட்சுமணன் சொன்னாராம், எவ்வளவு நாளாச்சு இப்படி சாப்பிட்டு அப்படின்னாராம். ஏன் நல்ல சாப்பாடு சாப்பிட்லையான்னு கேட்டாரா அவர். அதை சொல்லலை, ராமச்சந்திரனும் லட்சுமணனும் உட்கார்ந்துருக்க ஜானகி பரிமாறுற மாதிரி எப்படி வந்திருக்கு பாருங்க. அதுங்க புதுமைப்பித்தன் கதை படிச்சிக்கின்னா ஒரு புராணத்தை போகிற போக்கில் சொல்லிட்டு போவாருங்க. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், அதில் கடவுள் மனுஷ ரூபத்தில் வருவார், கந்தசாமி பிள்ளை வீட்டுக்கு கூட்டு போவார். அவர் சின்ன குழந்தை, அவருடைய கடைசி பிள்ளை வந்து நிற்கும், கந்தசாமி பிள்ளையினுடைய கடைசி பிள்ளை. அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்கும். என்னையே வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிம்பாரு. தினம் இதையே சொல்லாத அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லும். அப்போ சிவபெருமான் அந்த பிள்ளையை ஒத்து பார்ப்பார். உடனே கந்தசாமி பிள்ளை உள்ள ஓடு உள்ள ஓடு அப்படிம்பாரு. ஏன் தெரியுமா? இவர் தான் பிள்ளைக்கறி கேட்டவர். யார்? சிவபெருமான். உடனே சிவபெருமான் சுதாரிச்சுக்கிட்டு இப்பெல்லாம் நான் சுத்த சைவமாக்கும் அப்படிம்பாரு. கதை படிச்சுட்டு வர்றபோது ஒரு புராணம், ஒரு இலக்கியம், ஒரு காப்பியம், ஒரு நல்ல நகைச்சுவை, ஒரு சின்ன சிந்தனை, இத்தனையும் நமக்குள்ளே வந்து சூழணுங்க. அப்படி சூழ்ந்தால்தான் அதுக்கு வந்து ஒரு பெருமை இருக்குது. இலக்கியங்களை நாம் கற்பதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால், அந்த இன்பத்திற்கு இணையாக எதுவும் இல்லை, மற்ற உயிரினங்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்புங்க. மனிதனுடைய கண்டுபிடிப்புகளில் மிக மேன்மையானது புத்தகம்னு சொன்னான் ஒரு அறிஞன். ஏன்னா அதை வாசிக்கிற போது ஒவ்வொரு முறையும் நமக்கு அத்தனை ஒரு மகிழ்ச்சி ஏற்படுது. ஒரு செய்தியை சொல்லி நான் முடிச்சிடுறேன். நான் சொல்ல வந்தாலிருந்து மதுரைக்கு வருவேன். அப்படி வர்றபோது பயங்கர கூட்டமான பஸ்ஸில் வருவேன். எங்கள் ஊர் பஸ்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, திடீர்னு எல்லாரும் எந்திரிச்சு ஓடினாங்கன்னா அதான் எங்கள் ஊர் பஸ்ஸு. அந்த கூட்டத்தில் நானும் ஏறி அந்த கம்பியை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு சின்ன ஜீரோ வாட் பல்பில் அந்த புஸ்தத்தை அப்படி வச்சுக்கிட்டு நான் படிக்கிற போது டிக்கெட் வாங்கிடுவேன், ஒன்றும் இல்லை. வாங்கிட்டு இந்த பக்கம் நெருக்கடி, அந்த பக்கம் மிதி, இந்த பக்கம் இது, வேர்வை காற்று வராது. ஆனால் என் கையில் பொன்னியின் செல்வனுடைய நந்தினியும் வந்தியத்தேவன் இருப்பாங்க. நான் குதிரையிலையோ அல்லது அரண்மனையிலேயோ பயணப்படுவேன். எனக்கு அந்த பயணத்தினுடைய கஷ்டமே தெரியாதுங்க. இதே பழக்கம் இன்னைக்கு இருக்குது. வெளிநாட்டுக்கு இப்போ அமெரிக்காவுக்கு போகிறப்ப இதே பழக்கத்துப்படி இரவு பகல் தெரியாமல் 22 மணி நேரம் பயணப்படுறப்ப நானாக எந்திரிச்சு அந்த புஸ்தத்தை எடுத்துகிட்டு இந்த லைட் இருக்கிற இடத்துல போய் நின்று படிப்பேன். ஏன்னா லைட் போட்டோம்னா தூங்குற வைவாங்க. அப்படி படிப்பேன். அப்படி படிக்கிறப்ப இந்த வட்டம் நான் போயிருந்தப்ப
அந்த ஏர் ஹோஸ்டஸோட அம்மா என்ன பண்ணிச்சு, டக்குன்னு வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து என்னை கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்ச்சு. எனக்கு 60,000 அடி உயரத்தில் இப்போ விமானம் பறக்குதுங்க. நான் படிக்கிற புத்தகமும் அந்த அம்மா கொடுக்குற அந்த காஃபியும் ஏதோ தேவதைகள் வந்து தந்துட்டு போகிற மாதிரி தான் நமக்கு ஒரு தோற்றத்தை தருது. நல்ல பழக்கங்கள் நமக்கு எப்போவுமே உயர்வை தரும், நல்ல இலக்கியங்கள் நமக்கு வழிகாட்டும். நல்லவடா இருக்கணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அந்த முடிவுக்கு நம்ம இட்டு செல்லுகின்ற ஒரு ஒளி விளக்கு எதுன்னு கேட்டால் அது இலக்கியம் தாங்க. நம்ம பயணப்படுற போது ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைப்பதற்கு துணை நிற்பது இந்த இலக்கியங்கள். யார் படித்ததாக இருக்கலாம், எந்த மொழியாகவும் இருக்கலாம், நிறைய மொழிகள் படிங்க. ராகுல சாங்கித்யாயினுடைய வால்கா முதல் கங்கை வரைங்கிற புத்தகத்தை நான் சிறு வயதில் படித்தேன், இப்பவும் படிக்கிறேன். உவே சாமிநாதனுடைய என்சரித்திரம் சின்ன பிள்ளையில் படித்தேன், இப்பவும் படிக்கிறேன். எப்போ படித்தாலும் புதுசு புதுசாக இருக்குது. காரணம் என்னென்னா அது எழுதப்பட்ட காலம் ஒன்று தாங்க, ஆனால் என் அறிவு வளர வளர நான் புதுசு புதுசாக அதில் கண்டுபிடிச்சி சந்தோஷப்படுறேங்க. அப்படியான அறிவை வளர்த்து கொள்ள வேண்டுமென்றால் உயிருக்கு இன்பத்தை தரக்கூடிய இலக்கியமே இன்பத்துள் இன்பம். இந்த இன்பத்தை பெற வேண்டுமானால் நல்ல நூல்களை படியுங்கள், நல்ல உரையாசிரியர்களை கற்றுக்கொள்ளுங்கள், நல்லவற்றை தேர்ந்தெடுங்கள். நல்ல வாய்ப்பு தெரிந்த பெருமக்களை வாழ்த்தி 1000 மேலைகளுக்கு நடுவே இருந்து கேட்ட ஐயா அவர்களுக்கும் அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு பாராட்டி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.